ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரெட்மி நோட் 10 பார்க்க போகிறோம். அன்பாக்சிங்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் மொபைல் எந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மொபைலை பார்த்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா பின்பக்கமாக வந்து சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ஆம்லேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 48 MP A1 கேமரா கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்ரி, அதுவும் 33 W ஃபாஸ்ட் சார்ஜரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் வந்து 6, 7, 8 இருக்குது. மற்றபடி பார்த்திங்கனாக்கா நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி என்ன கலரில் இருக்குது, என்ன டிசைன் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் மேலேயே தான் மொபைல் இருக்குது. கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் தான் இருக்குது. க்ரீன் கலர் இருக்குது. க்ரீன் கலர் மொபைல் ரொம்ப நல்லாவே இருக்குது பார்க்க. டிசைனு லேபிளை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரெட்மி நோட் 5 ப்ரோக்கு அப்புறம் ரெட்மி நோட் 10 இந்த மொபைல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லலாம். நல்லா சூப்பராக அழகாக இருக்குது. ஓரம் வச்சுருவோம், மீதி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிம் எஜெக்டர் இருக்குது, எஜெக்டர் பின் இருக்குது. இது ரொம்ப பெரிய விஷயங்க. சிலிக்கான் கவர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா தான் இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. ரியல்மீலலாம் இப்போ வர்றதில்லை, இதில் வந்திருக்கு. முப்பத்தி மூணு வாட்ஸுக்கு பெரிய பிக் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. சி டைப்பில் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளும் கொஞ்சம் நல்லா லென்த்தாக இருக்குது. ஓகேங்க, நல்லா ப்ரீமியம் டிசைனாக இருக்குது, நல்லா சூப்பராக அழகாக இருக்குது. மொபைல் வந்து நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. 5000 mAh பேட்ரி உள்ளே இருக்குன்ற ஃபீலிங்கே நமக்கு இல்லை. சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பட்டன்லேயே வந்து அது இருக்குது. மேலே வால்யூம் பட்டன், மைனஸ் பட்டன் இருக்குது. கீழ்ப்பக்கம் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான சி டைப் கொண்ட சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்பீக்கர்ஸ், 3 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஹெட்செட் இன்செர்ட் பண்ணுறது இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவிலே வந்து நல்லா சென்ட்ரா ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்ப பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது. ஃபோனை ஆன் பண்ணலாம். மொபைல் ஆன் பண்ணியாச்சு. மொபைல் பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இந்த கேமரா வந்து நல்லா ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. டிசைனெல்லாம் நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சதுலேயே பார்த்தீங்கனாக்கா இந்த ரெட்மியில் ரெட்மி நோட் 5 ப்ரோக்கு அப்புறம் இந்த ரெட்மி நோட் 10 வந்து ரொம்ப நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் டெஸ்ட்லாகவும் இருக்குது. இன்னும் இந்த கேமரா டிசைன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இது பிக்சரு இமே வீடியோஸ் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.